கிரெடிட் கார்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கும் போது வங்கிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் உண்மையா? நாணயம் பகுதியில் விளக்கினார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்களை கிரெடிட் கார்டு வாங்க வைக்க வங்கிகள் செய்யக்கூடிய ஒரு ட்ரிக் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. உண்மையிலேயே அது ஃப்ரீ கிரெடிட் கார்டா அப்படின்னா பெரும்பாலான கேசஸ்ல கிடையாது, பட் ரேர் கேசஸ்ல அது ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். இதுல இலவசம் அப்படின்னு அவங்க சொல்றது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் தான் சொல்றாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு வருஷத்துல பொதுவா நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நல்லா பழகிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வரக்கூடிய காலங்களில் குறிப்பிட்ட தொகையை நீங்கள் செலவு செஞ்சாதான் இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த செலவு செய்ய வேண்டிய தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில லட்சங்களில் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே. இப்போ இந்த குறிப்பிட்ட தொகையை செலவு செஞ்சு கரெக்டாக பில்லை கட்டிட்டு வர்றவங்களா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிடுவாங்க. ஆனால் ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கி அப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது, இல்லை மினிமம் டியூ கட்டிக்கலான்ற மைண்ட் செட் இருக்கிறவங்கலாம் இந்த விஷயத்தில் பொதுவாக சிக்கிக்குவாங்க. இவங்க தான் பேங்க்கோட டார்கெட். பொதுவாக வங்கியோட வேலையே வட்டிக்கு கடன் கொடுக்கறது தான் அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கிரெடிட் கார்டும் கொடுத்து 45 நாளைக்கு எந்த வட்டியும் இல்லாமல் கடனும் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அவங்க ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.